நாணிகள் அனைவரும் இருவினையை வென்றவர்கள் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இருள் சேர் இருவினை சேரா திருவருள் துணையாக அவன் இருவினையை வென்றவன். ஞானிகளாம் இருவினை வென்றவன். காமம் இல்லை, பெண்ணாசை இல்லை, காசாசை இல்லை, புத்தி தடுமாட்டம் இல்லை. காசாசி எதாலும் பொய் சொல்லுவான், அது வேண்டாம் குப்பை. பெண்ணாசை இல்லை, காமம் இல்லை, பெண்ணாசை இல்லை, அவசியம் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே இது ஒன்றும் இல்லை, சினம் இல்லை. அங்கே வேறு சினமும் இல்லை, பேராசை இல்லை, மனம் அடங்கிடுச்சு. மனம் அடங்கி போயிடுச்சு. எங்கே மனம் தோன்றியதோ அங்கேயே ஒடுங்கி விட்டது. அங்கே ஒடுங்கி விட்டதுனால் அங்கே இருள் இல்லை. அப்போ இருள் இருக்கிறதுனால தானே நல்வினை தீவனம் வந்தது. பொருளை விரும்பினால் பொய் சொன்னால், பொறாமைப்பட்டால், வஞ்சனை செய்தால், புறங்கூறினால் வினை சூழும். நல்வினை இல்லை, தீவினை இல்லை. ஞானிகளுக்கு நல்வினை ஆகாது, தீவினை ஆகாது. அப்படி இருந்து போயிடும் திருவள்ளுவர். நல்வினை தீவினை, நல்வினை இருந்தால் இன்னொரு பிறவி எடுக்கணும். நல்ல பிறவி கிடைக்கும் நல்வினை இருந்தால். உயர்ந்த குடும்பத்தில் அது பெரிய இதாக இருக்கலாம். தீவினை இருந்தால் மரத்து கடையில் குடியிருப்பான், ஓரம் ஒதுக்கில் குடியிருப்பான், ரோட்டோர குடும்பம்னு சொல்லுவான். ரோட்டோரத்து கிடப்பான், நாரி கிடப்பான், அவ்வளோதான். அதை சொன்னால் இருள் சேர் இருவினை சேரா இறைவன் பொருள் சொல் புகழ் புரிந்தாறு மாட்டு புரிதல் செயல்படுதல் சேசி எப்போது சிந்தித்தல். அந்த மாட்டுன்னா இடம், புரிந்தார்னா செயல்படுகின்றவன். இடத்தில் இருள் இருக்காது, இருவனையும் இருக்காது. திரை தலைவனை புரிந்து திருவடியை பூஜை செய்தால் அவர்களுக்கு அறியாமை இல்லை, நன்மை பாவ புண்ணியம் இல்லை என்பது சுருக்கம். இதுக்கே நாலு மணி நேரம் பேசணும். இது இவ்வளோ சிக்கல் நிறைந்த பாடல். நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஏன் அறிவிக்கப்பட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து பொறி வாயில் ஐந்தவித்தான், ஆறாவது குரல். பொறி வாயில் ஐந்தவித்தான், பிறவிக்கு காரணத்தை உண்டு போனது மெய் வாய் கண் மூக்கு செவி தான். பொறி பொறி புலன் சொல்லுவான், கண் பார்த்தல், செவி கேட்டல், நாய் நா சுவைத்தல் வாசனை, ஊர் ஊரு ஓசை நாற்றம் அப்படின்னு சொல்லுவான். சத்த பரிச ரூப ரச கெந்தம்னு சொல்லுவான். இது பயந்த இது இதை பொறியாவில் ஐந்து அவித்தான். அவித்தான் இப்போ கறி அவிச்சிட்டா என்ன இருக்கும், கறி அது நெருப்பு அவிச்சிட்டா கறியாக தான் இருக்கும், சூடு இருக்கார். அப்போ உடம்புக்கு உடம்பை வந்து வஞ்சிக்கிறது இந்த துண்டு துட்டு புளி நாலு வெப்பம். அங்கே குளிர்ச்சி ஆகிவிட்டது, குளிர்ந்து போச்சு உடம்பு. அந்த உடம்பை பெற்றவர்கள் இப்போ நான் சுருக்கமாக சொல்லிட்டு வரேன், இல்லைன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு நாள் பேசணும், ஒரு ரெண்டு மணி நேரம் பேசணும். சுருக்கமாக சொல்கிறேன், இதுக்கே நிறைய பேசணும். பொறி வாயில் அந்த வித்தான் பொய் தீர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.